Hello friends, welcome to Gomathi's Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரியான நெய் சோறும் அது தொட்டு சாப்பிற மாதிரியான chicken வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய பேர் bachelors அதே மாதிரி இப்ப வெகேஷன்ல வைஃப்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. ஈஸியா ரெசிபி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் Facebookலயும் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. சோ அவங்களுக்கான ஈஸியான ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போறோம். எந்த ஒரு மசாலா எதுமே வறுத்து பொடிக்காம சிம்பிளா எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த நெய் சோறும் சிக்கன் வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து நம்ம நெய் சோறு பண்ணுறதுக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன். இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவுன அரிசியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு 25-30 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம நெய் சோறு செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிக்கனை நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். 1 கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கி நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் போல் உப்பு போட்டு நல்லா கலந்து 30 நிமிஷம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற விட்டுருங்க. 30 நிமிஷம் கழித்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வரும். இப்போ அரிசி வந்து 20-25 நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கப்பே நம்ம நெய் சோறு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசிக்கு நெய் 2 டேபிள்ஸ்பூன் சரியாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே ஹோல் கரம் மசாலா அதாவது பட்டை 3 இந்த சைஸில், கூடவே ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பச்சை ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்க சாமான்கள் லைட்டாக இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் இதில் ஒரு 5-6 முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பொறிஞ்சு செவக்க விடுங்க. இப்போ நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம், சின்ன சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோடய பார்த்தீங்க அப்படின்னா 2 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அதிகமாக போட வேண்டாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறோம், தலை தட்டி எடுத்துருக்குறோம். அதுக்கு 1.5-1.75 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இதுவே நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறீங்க அப்படின்னா அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு போல் தண்ணி ஊற்றி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸு, இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு 1 கல் கூட தெரியணும். அப்போ தான் அவங்க வந்து அரிசி வெந்ததுக்கப்புறமா சாதத்துக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான கரெக்டான உப்பு உங்களுக்கு இருக்கும். இப்போ இதிலேயே கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க, புதினா போடக்கூடாது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி இந்தளவுக்கு தல தலன்னு கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியிலேருந்து தண்ணியை சுத்தமாக இந்த அளவுக்கு வடிச்சுட்டு அரிசியை மட்டும் இதை தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போடுறப்ப அடுப்பு தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க, சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதை வேக வச்சுக்குவோம். வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில 1 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி 5 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி 5-10 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம ஊற்றியிருந்த தண்ணியும் அதே மாதிரி அரிசி ஊற வச்சதுக்கும் நம்மளோட பாஸ்மதி அரிசி பர்ஃபெக்டாக குழையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். குக்கர்லேயும் நமக்கு அடிபிடிக்கலை, ரொம்ப வர வரணும் இல்லை.
ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப வாசையாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நம்மளோட நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் சோறை திரும்ப வந்து குக்கரை மூடி போட்டு ப்ரெஷர் வச்சு வச்சிடாதீங்க, டக்குன்னு நமக்கு குழஞ்சி போயிடும். இப்போ இதை வந்து மேலாக்கில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலைகள் போட்டு பாத்திரத்தை மாற்றி வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் வைக்காமல் குக்கரை மூடி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கேற்ற ஒரு சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு டீஸ்பூன் போல் கொர கொரன்னு பொடித்த சோம்பு சேர்த்துருக்குறேன். வேணும்னா சோம்பை நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ நல்லா செவந்துக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு மூணு வரமிளகாவை முழுசாக போட்டு இதையும் நல்லா செவக்க விடுங்க. இப்போ எல்லாம் செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கூடவே நல்ல மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கினது 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகி இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட விழுது அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கடையில் வாங்கின சிக்கன் மசாலா பொடி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்டு கிடைக்குதோ நீங்கள் எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வேணாம் அப்படிங்கிறத பட்சத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா எண்ணெய் பிரியாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு இந்த மசாலாவிலே, அதாவது அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஊற்ற போகிறது கிடையாது. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு, ஏற்கனவே மேரினேட் பண்ணப்பே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி 1-5 நிமிஷம் கழித்து மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு தீயை கம்மியாக வச்சு மூடி வச்சு 10-15 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா மூடி வச்சு அந்த ஆவியிலேயே அந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு சிக்கன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கும். நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஊற்றலை, அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியிலே உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்து கிரேவி ரெடி ஆகிருக்கும். இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சாதத்தில் பிரட்டி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக சிக்கன்லாம் வெந்த பிறகு தேவையான அளவு மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக பொடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கில கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் நம்ம தக்காளிலாம் சேர்க்கலை இல்லையா, அதனால் கடைசியாக இதில் கொஞ்சமாக, அதாவது 1/2 டீஸ்பூன் போல் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு சேர்த்ததுக்கப்புறமா இந்த வறுவலை கொதிக்க வைக்கக்கூடாது, கொஞ்சம் கசந்து போன மாதிரி ஆகிடும். அதனால் இதையெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தோம் அப்படின்னா சாதத்துக்கு பரட்டி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த நெய் சோறும் சிக்கன் வறுவலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.